வணக்கம். The Truth About College Life. இந்த வீடியோல நான் உங்களுக்கு அஞ்சு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். முதல் விஷயம் வந்து நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யூ. ஸ்கூல் டேஸ்ல வந்து உங்களை மானிட்டர் பண்றதுக்கு டீச்சர் இருப்பாங்க, ஆனா காலேஜஸ்ல வந்து ப்ரொஃபசர் உங்களை பெரிய அளவுக்கு மானிட்டர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய செல்ஃபிஷ் பீப்புளை நீங்க பார்ப்பீங்க, அதாவது அவங்களோட வாழ்க்கையை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். உங்ககிட்ட வந்து நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க, எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத பெரிய அளவுக்கு வந்து ஈடுபாடோட உங்களுக்கு ஸ்கூல்ல பார்த்த அளவுக்கு காலேஜ்ல பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் பெருசு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசு, உங்களை பார்த்துக்கிற ஆட்கள் கம்மியாயிட்டே போவாங்க. ஏன்னா வாழ்க்கைக்கான முதல் படியை நீங்க காலேஜ்ல தான் ஆரம்பிக்கிறீங்க, ஸ்கூல் ஃபுல்லாவே வந்து ஸ்பூன் ஃபீடிங் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க தப்பா போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா ஸ்கூல்ல இருந்த மாதிரியே இந்த பையன் இல்லையே அப்படின்னு சொல்லி வெளியாட்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 360 டிகிரியில யாராவது ஒரு செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா காலேஜ்ல உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தோடனே உங்களோட கேரக்டர் மாறும். அதை நீங்க தப்பா எடுத்துட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படுவீங்க. அதை நீங்க சரியா எடுத்துட்டு போகணும் அப்படின்றது ஒரு முக்கியமான உண்மை. இரண்டாவது விஷயம், there is a huge gap between knowledge, skill and experience. நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அது நாலேஜ். ஒரு விஷயத்தை உங்களால செய்ய முடியும் அப்படின்னா ஸ்கில். ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னா அதுக்கு பேரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து சாதாரணமா வந்துடாது, ரொம்ப வருஷம் ஆகும். உங்களுக்கு ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல உட்காரணும், ஒரு தலைமை இடத்துல உட்காரணும் அப்படின்னா அதுக்கு பல வருடங்கள் ஆகும். அவங்கக்கிட்ட சில நேரங்களில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிட்ட நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அந்த வேலையை எப்படி பண்ணணும் அப்படின்ற அனுபவம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, காலேஜில் நீங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான நேரத்தை நீங்கள் நாலேஜுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப குறுகிய காலம் தான் நீங்கள் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுவீங்க. ஸ்கில்லை நீங்கள் எங்கே கற்றுக்கணும்னா காலேஜுக்கு வெளியில் தான் கற்றுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும், அது வந்து அனுபவம் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த நாலேஜும் ஸ்கில்லும் சேர்ந்து ஒரு இடத்துல நீங்கள் வந்து வேலை செய்யும் பொழுது அது படிப்படியாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ காலேஜ் பொறுத்த வரைக்கும் வெறும் நாலேஜ் தான். நீங்கள் காலேஜ் முடித்த உடனே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும்னு நினச்சிங்கன்னா தப்பு. அது தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல போய் அந்த வேலையை செய்யும் பொழுது அதில் 1000 பிள்ளைகள் வந்து நீங்கள் செய்வீங்க. ஸோ இதை நீங்கள் உணர்ந்துக்கணும். மூன்றாவது விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், நிறைய டைம். அதாவது காலேஜ் லைஃப்ல யாரெல்லாம் அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷனோ இல்லை வந்து அவங்களுடைய ஜாப் ஓரியன்ட் விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக அமையுது. இதை வந்து நிறைய பேர் வந்து பேசுறது கிடையாது, ஆனால் இன்டைரக்டாக பேசுறாங்க. இன்டைரக்டாக வந்து காலேஜில் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றதோடு சரி, பட் அது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். காலேஜில் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ரொம்ப டிராவல் பண்ணுறீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிற காலேஜ் 10 கிலோமீட்டர் ரேடியஸில் காலேஜஸ் பார்க்குறீங்கன்னா நிறைய டைம் கிடைக்கும். முக்கியமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ்க்கெல்லாம் வந்து ஹார்ட்லி 5 மணி நேரம் தான் கிளாஸ், அப்போ மீதி வந்து உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். காலேஜில் அதை பற்றி என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்ல மாட்டாங்க, ஏன்னா டெய்லி அசைன்மெண்ட்டு கிடையாது, அதே மாதிரி டெய்லி இன்ஸ்பெக்ஷன் கிடையாது. ஸ்கூலில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரே இருக்காது. ஃப்ரீயாக இருக்கிறதுனால பசங்க சோஷியல் மீடியாலாம் அடிக்ட் ஆகலாம், பசங்க கெட்ட சாவகாசம் இருந்துட்டு பசங்களோட வாழ்க்கை மாறலாம், கெட்ட தன்மையில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அடிக்டும் ஆகலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும். அதாவது எல்லா நேரத்தையும் நம்ம அகாடமிக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு எப்பயுமே சொல்றது கிடையாது. அது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஆர் கொஞ்சம் அகாடமிக் அதில் மிக்சராக இருக்கட்டும், இல்லை யூ டூ சம்திங் டு என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில் செட், ஆர் வெளியில் போய் ஏதாவது கோர்ஸ் படிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட்டுடைய சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும், காலேஜுக்கு அப்புறமும் லைஃப் நல்லா இருக்கும். நான்காவது விஷயம் வந்து யூ ஹாவ் டு அவாய்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஏன் சொல்கிறேன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எப்பயுமே ஒரு பர்சனல் திங். இதில் நான் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, அதுக்கு எனக்கு உரிமையும் கிடையாது. ஆனால் யூ அவாய்ட் த ரிலேஷன்ஷிப். ஏன்னு சொல்கிறேன்னா ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் விழுந்ததுக்கப்புறம் உங்களுடைய நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்கிட்ட போகும். இதனால் நீங்கள் பல மனிதர்கள் கூட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அதே மாதிரி உங்களுடைய நெட்ஒர்க்கிங் கம்மியாகும். ஏன்னா அந்த வயசுல உங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வந்து அதிக நேரம் அந்த பொண் கூடையோ அந்த பையன் கூடையோ ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த காதல் வந்து பெருசாகும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும். அது அந்த வயசுல அப்படிதான் இருக்கும், 18-21. ஆனா இதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது எல்லாருக்கிட்டயும் பேசணும், பாயோ கேர்ளோ எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, ஆனா ரிலேஷன்ஷிப்பை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கல.
ஃபர்ஸ்ட் உங்களை பாத்துக்கிற அளவுக்கே உங்ககிட்ட வந்து திறன் கிடையாது. ஸோ இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு யூ டாக் வித் தட் கேர்ள், டாக் வித் தட் பாய், உங்களுக்கு அப்படியும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அவங்க மேலே ஏற்படுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டு ஃபேமிலி மூலியமா பண்ணுங்க. ஸோ இதை வந்து நீங்க டிலே பண்ணணும். ரிலேஷன்ஷிப்ல வந்த உடனே விழுந்தீங்கன்னா உங்களுடைய அகாடமிக்ஸும் பாதிக்கப்படும், டைமும் பாதிக்கப்படும், நெட்ஒர்க்கிங் ரொம்பவே வந்து பாதிக்கப்படும். இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும். அண்ட் கடைசி விஷயமா நான் சொல்றது வந்து பர்சனல் டெவலப்மெண்ட். அதாவது வந்து ஸ்கூல்ல இருந்த மாதிரி நீங்க காலேஜ்ல இருக்க மாட்டீங்க முடியும் போது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் தெரிய வரும். இப்ப தேர்ட் இயர் பர்சன் யாராவது இருக்கீங்கன்னா, வீடியோ பாக்குறீங்கன்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் ஹவு யூ வேர் இன் யுவர் ஸ்கூல் டேஸ். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னு பாருங்க. அதே மாதிரி இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களோ 3 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கவே மாட்டீங்க. இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து காலேஜ் வந்து உங்களுக்கு மோல்டு பண்ணி தரும். அதாவது அடுத்து உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்க போறீங்களோ, அடுத்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அதுக்கான ஃபண்டமெண்டல் வந்து காலேஜ் தான் அமைச்சு தரும். யாராவது ஸ்கூல் சொன்னாங்கன்னா அது தப்பு, அது வெறும் நாலேஜ் மட்டும்தான். நாலேஜ் ஃபண்டமெண்டல் எல்லாம் ஸ்கூல் தான், ஆனா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் காலேஜ் தான். ஸோ காலேஜில் நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எப்படி உங்களை நீங்களே மெருகேற்றி மேலே போகிறீங்க, எப்படி நீங்கள் டைம் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அது வாழ்க்கைக்கான அடிப்படையை தரும். அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ரொம்பவே வந்து காலேஜ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சீரியஸாக கன்சிடர் பண்ணிட்டு இந்த உண்மைகளை ஒரு முறை அலசி பாருங்க. அதே மாதிரி காலேஜ் லைஃப்பை செழுமைப்படுத்துறதுக்கு, மென்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நன்றி.